Praise Lord. இந்த மத்தியான வேளையிலேயும் மகளிர் மன்றாட்டு ஜபத்தின் வழியாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனிதனை தேடினேன் என்று இசைக்கியேல் தீர்க்கதரிசியிடம் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாளிலே அமேன் உங்களையும் என்னையும் பார்க்கும்போது கர்த்தர் உண்மையாகவே சந்தோஷப்படுவார். அவரை அமேன் தேசத்திற்காக திறப்பிலே நிற்கவும் அவருடைய சமூகத்தில் விண்ணப்பங்களை ஏறெடுப்பதற்கும் கர்த்தர் இந்த நாளிலே உங்களையும் என்னையும் முன்குறித்ததற்காக மனதார ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். முதலாவதாக அமேன் நம்முடைய தேசத்தை மிகவும் அச்சுறுத்தி கொண்டிருக்கிற இந்த கொரோனா வைரஸுக்காக நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்பது மிகவும் அவசியம். அதன் விளைவுகள் என்னவென்று நாம் நன்றாகவே அறிந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 3 அலைகளின் நிமித்தம் நாம் அடைந்த பாதிப்புகள் கொஞ்சம் நஞ்சமல்ல. இந்த நாளிலும் மறுபடியுமாக அந்த வைரஸ் உருமாற்றம் அடைந்து ஜனங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சீனா தேசத்திலே இந்த அலை மிகவும் கொடூரமாக அமேன் பரவி கொண்டிருக்கிறது. ஜனங்களை புதைப்பதற்கு இடமில்லாமல் அமேன் ஜனங்கள் தத்தளித்து கொண்டிருப்பதை நாம் கேள்விப்படுகிறோம். அது மாத்திரமல்ல, அமெரிக்கா தேசத்திலேயும் அமேன் சோத்திர இந்த வைரஸ் உருமாற்றம் அடைந்து அது பரவி வருவதை நாம் கேள்விப்படுகிறோம். இந்த நாளிலே அமேன் சோத்திரம் அப்படிப்பட்ட அந்த தொற்று நோயிலிருந்து கர்த்தர் நம்முடைய தேசத்தை பாதுகாக்க வேண்டும். கர்த்தர் நம்முடைய தேசத்திலே அதிலே அகப்பட்ட ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும். அமேன் சோத்திரம். இந்த வைரஸ் வந்து ஒரு மனிதனை தாக்கினது என்றால் அவனுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருந்தாலும் அதையும் தாண்டி அதை வேலை செய்கிறது என்று சொல்லுகிறார்கள். எந்த ஒரு வேக்சினும் அமேன் சோத்திரம் இந்த வைரஸ் பரவுவதை தடுக்க முடியவில்லை என்று சொல்லுகிறார்கள். இந்த நாளிலே கர்த்தர் தான் நம்மளை பாதுகாக்க வேண்டும். இப்படிப்பட்ட அமேன் கொள்ளை நோய்களிலிருந்து நம்முடைய தேசத்தை, ஜனங்களை, நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் பாதுகாக்கும்படியாக கண்ணீரோடு அவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிப்போமா. கிருபையா இறக்கும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்திலே அப்பா சூத்திரம் ஆண்டவரே, எங்கள் தேசத்திற்காக நாங்கள் திறப்பிலே நிற்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸினாலே அமேன் சூத்திரம் தேசம் பாதிப்படைந்து பல மனிதர்கள் தங்கள் உயிரை கையிலே பிடித்து கொண்டு மரண பயத்தினாலே ஆண்டவரே இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தருடைய இறக்கம் எங்கள் தேசத்தில் பெருகட்டோப்பா. ஆண்டவரே சோத்திரமையாம். ஆண்டவரே பலவிதமான ஆண்டவரே சோத்திரம் இந்த வைரஸுகள் உருமாற்றம் அடைந்து ஆண்டவரே ஒவ்வொரு தேசத்திலையும் ஆண்டவரே மனிதர்களை ஆண்டவரே கொள்ளை கொள்ளையாக வாரி கொண்டு போய்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. கர்த்தாவே, நீங்கள் கிருபையாய் மன இறங்குவீராக. எங்கள் தேசத்திற்கு நீங்கள் மன இறங்குங்கப்பா. எங்கள் தேசத்தின் ஜனங்கள் ஆண்டவரே இது நிமித்தம் அழிந்து போய்விடக்கூடாது. கர்த்தருடைய இரக்கம் ஆண்டவரே எங்கள் தேசத்தில் பெருகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, உங்கள் ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இந்த 3 அலைகளே ஆண்டவரே வந்தது நிமித்தம் எங்கள் தேசம் அடைந்த சீர்கேடுகள் ஏராள உண்டப்பா. ஆண்டவரே அநேக பிள்ளைகள் ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே படிப்பை இழந்து ஆண்டவரே மொபைல் போனுக்கு அடிமையாகி ஆண்டவரே சோத்திர கெட்டு போனதை நாங்கள் பார்க்கிறோமே. ஆண்டவரே அநேகர் வேலை வாய்ப்புகளை இழந்து வீடுகளில் என்ன செய்வோம் என்று தெரியாமல் தியங்கி நின்றதை நாங்கள் பார்த்தோமே. ஆண்டவரே எத்தனையோ சொந்த பந்தங்கள் ஆண்டவரே இழந்து ஆண்டவரே அனாதையாக்கப்பட்ட சிறு பிள்ளைகளை நாங்கள் பார்க்கிறோமே. கர்த்தாவே, இனிமேல் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை எங்கள் தேசத்துக்கு வேண்டாம்ப்பா. ஆண்டவரே சோத்திரம், எங்கள் தேசத்தின் மேல் நீர் மனம் இறங்குவீராக. கர்த்தாவே, எங்கள் தேசத்திற்கு நீர் மனம் இறங்கும் ஐயா. உடைய கிருபையாலே ஆண்டவரே சோத்திரம் எங்கள் தேசத்தை நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சோத்திரம், எல்லா கொள்ளை நோய்களுக்கும் ஆண்டவரே மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்திற்கும் நீ பயப்படாதிருப்பா என்று சொல்லியிருக்கீங்களே. ஆண்டவரே உடைய உன்னதமானவருடைய மறைவு சர்வ வல்லவருடைய நிழலிலே ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் தஞ்சம் அடைய கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆண்டவரே சோத்திரம் ஐயா, இந்த
நாளிலே அப்படிப்பட்ட நோயினாலே பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலே வேதனையோடு யாராவது ஆண்டவரே இந்த ஜெபத்தை பார்த்து கொண்டிருப்பார்கள் என்றால் கர்த்தருடைய கரம் இப்பொழுது அவங்க இருக்கிற அறைகளிலே ஆண்டவரே சோத்திரம் அவங்க சரீரத்தின் மேலே அமர்வதாக ஆண்டவரே நீர் அவர்களை கரம் நீட்டி தொடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தருடைய இரக்கம் பரிபூர்ணமாய் அவங்க வாழ்க்கையில் வெளிப்படுட்டப்பா. கர்த்தருடைய கிருபை அவங்க வாழ்க்கையில் பெருகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லையே கர்த்தாவே. நீர் ஒருவரே அவர்களை சுகமாக்க முடியும். நீர் ஒருவரே அவர்களை விடுதலையாக்க முடியும் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள கர்த்தர் நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. உடைய முகத்தை நோக்கி ஆண்டவரே பார்த்து உம்மிடத்திலே உதவிக்காக கெஞ்சி நிற்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீங்கள் இறங்கி ஒரு அற்புதம் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே சோத்திரம், இனிமேல் இந்த தொற்று எங்கள் தேசத்திலே பரவாதபடிக்கு ஆண்டவரே சோத்திரமையா. ஆண்டவரே எங்கள் தேசத்தை விட்டு இந்த கொள்ளை நோயானது வெளியேறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. வெளி தேசங்களிலும் சீனாவிலே ஆண்டவரே அமெரிக்கா தேசங்களிலே இந்த தொற்று வேகமாக பரவி வருவதை நாங்கள் கேள்விப்படுகிறோமே. மனிதர்களை அடக்குவதற்கு முடியாமல் ஆண்டவரே சோத்திரம் அடக்கம் பண்ண முடியாமல் வீதிகளிலே போட்டு வைத்திருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோமே. கர்த்தாவே எங்கள் தேசத்திற்கு மனம் இறங்கும் ஐயா. எங்கள் ஆண்டவரே சோத்திரம், ஆண்டவரே சோத்திரம் ஐயா. ஒவ்வொரு தேசங்களுக்கும் கர்த்தநீர் மனம் இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ரட்சிப்புக்கு ஏதுவாக ஜனங்களுடைய உள்ளங்கள் திரும்பட்டும் ஐயா. இப்படிப்பட்ட சம்பவங்களை பார்க்கும்போது ஆண்டவரே உம்முடைய முகத்தை தேட ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே தங்கள் இருதயத்தை தாழ்த்து கர்த்தாவே நீர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சோத்திரம், சாலமோன் அன்று ஜெபித்தது போல ஆண்டவரே அப்பா எங்கள் தேசத்திலே கொள்ளை நோய் வரும்போது யாதொருவன் ஆலயத்தை நோக்கி ஜெபம் பண்ணினார் அந்த ஜெபத்திற்கு நீர் மனம் இறங்கி பதில் தருவேன் என்று வாக்கு பண்ணினீங்களே கர்த்தாவே. இந்த நாளிலே ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே ஆலயத்தை நோக்கி ஆண்டவரே யாராவது விண்ணப்பம் பண்ணினார்கள் என்றால் கர்த்தருடைய கிருபை கர்த்தருடைய கரம் அவங்க வாழ்க்கையில் அமரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே நீங்க கரம் நீட்டி நீங்க தொட்டு சுகமாக்குங்கப்பா. ஒவ்வொருவரை விடுதலையாக்குங்க கிருபையாய் ஆண்டவரே. ஒரு சந்தர்ப்ப கொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒரு வாய்ப்பை கத்தர் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். உங்களுடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. நீங்க மகிமைப்படுங்கப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். சூத்திரம் அடுத்ததாக கூட நம்முடைய தேசத்திலே காணப்படுகிற அம்மேன் சூத்திரம் ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அம்மேன் சூத்திரம் இன்றைக்கு பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் அம்மேன் சூத்திரம் பலவிதமான போதைப் பொருட்கள் மறைமுகமாக விற்கப்படுவதை நாம் கேள்விப்படுகிறோம். அம்மேன் சூத்திரம் சிலர் அதை துணிகரமாய் அம்மேன் சூத்திரம் இறங்கி செயல்படுகிறார்கள். அம்மேன் சூத்திரம் பள்ளிக்கு அருகாமையிலே சென்று மாணவர்களுக்கு அதை கொடுத்து அவர்களை அதை அடிமைகளாக்கி அம்மேன் சூத்திரம் அவர்களுடைய வாழ்க்கையை சின்னாபின்ன மாற்றுகிற ஆமென் சூத்திர அநேக மனிதர்கள் இன்றைக்கு எழும்பி இருக்கிறார்கள். கர்த்தர் அப்படிப்பட்டவர்கள் கையில் இருந்து ஆமென் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். அமேன் சூத்திரம் அமேன். போதா கஞ்சா ஊசிகள் போன்ற அமேன் காரியங்கள் அமென்னைக்கு அதிகமாக விற்பனை செய்யப்படுவதை நாம் பார்க்கிறோம். அமேன் பெண் பிள்ளைகளும் கூட இப்படிப்பட்ட காரியங்களுக்கு அமேன் சூத்திரம் அடிமைப்பட்டு அதை மறுபடியும் விரும்பி அவர்கள் அதை அமேன் சூத்திரம் அதிலிருந்து வெளியே வர முடியாமல் தவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அமேன் மதுபானம் அருந்திவிட்டு பள்ளிக்கூடங்களிலேயே அமேன் சூத்திரம் இருந்து அமேன் சூத்திரம் ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படியாமல் எதிர்த்து நிற்கிற பிள்ளைகளை நாம் காண்கிறோம். இந்த நாளிலே நம்முடைய இளைய தலைமுறைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியம். அமேன். இதே நிலை தொடரும் என்றால் அமேன் சோத்திரம் பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் கேள்விக்குறியாக மாறிவிடுமே. கர்த்தர் பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாக அப்படிப்பட்டு அமேன் பொருட்களை விற்பனை செய்கிறவர்கள் மேலே கர்த்தருடைய கரம் நீட்டப்படும்படியாக கர்த்தருடைய வல்லமையை அவர்கள் உணரும்படியாக அமேன் சோத்திரம் எல்லாரும் வாரத்தோடு கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா. அண்டு உரேமக்கு சோத்திரமையா. கர்த்தாவேமை சோத்திரிக்கிறோமை துதிக்கிறோம். இந்த நாளிலே எங்கள் தேசத்திலே கர்த்தாவே ஆண்டவரே காணப்படுகிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். கர்த்தாவே பிள்ளைகளை ஆண்டவரே உம்முடைய கையில் எடுத்து ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன் ஆண்டவரே பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள் என்று சொல்லியிருக்கீங்களேப்பா. இந்த நாளிலே அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு விரோதமாய் தேசங்களிலே ஆண்டவரே எழும்பி வருகிற மனிதர்கள் ஆண்டவரே சோத்திரம் அவர்களை கெடுக்கும்படியாய் ஆண்டவரே அவர்களுடைய
வாழ்க்கையை அழிக்கும்படியாய் சத்துருவானவன் இன்றைக்கு பல விதங்களிலே கிரியை செய்கிறதை நாங்கள் பார்க்கிறோமே. ஆண்டவரே சோத்திரம். ஒரு புற மக்கள் ஆண்டவரே சோத்திரம் மொபைல் ஃபோனுக்கு அடிமைப்பட்டு அதிலே ஆண்டவரே சோத்திரம் தேவையில்லாத காரியங்கள் கேம்கள் போன்றவற்றிற்கு தங்களை விற்று போட்ட பிள்ளைகளை நாங்கள் பார்க்கிறோமே. ஆண்டவரே ஒரு புறம் ஆண்டவரே சோத்திரம் ஐயா ஆண்டவரே பெற்றோருக்கு தெரியாமல் ஆண்டவரே இப்படி விற்கப்படுகிற இந்த போதை பொருட்களை வாங்கி ஆண்டவரே பயன்படுத்துகிற பிள்ளைகளுடைய எண்ணிக்கை இன்றைக்கி பெருகி கொண்டிருக்கிறதே. கர்த்தாவே எங்கள் பிள்ளைங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை நீர் பாதுகாத்து கொள்ளுங்கள். ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். உங்கள் கரை அவங்க மேலே அமரட்டுப்பா. ஆண்டவரே சோத்திரம் வேலையிடைத்து முத்திரையிட்டு மறைவு கட்டி கர்த்தா நீங்கள் பாதுகாத்து கொள்வீராக. அப்படிப்பட்ட பொருட்களை விற்பனை செய்கிறவர்கள் மேலே உங்கள் கரம் வெளிப்படட்டும், உங்கள் வல்லமை வெளிப்படட்டும், உங்கள் கரத்தின் வல்லமையை அவர்கள் உணர்வார்களாக. ஆண்டவரே சோத்திரமையா உம்முடைய கோபாக்கினை அவர்கள் தலையின் மேலே இறங்குவதாக. ஆண்டவரே சோத்திரம் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை அழிக்கிற, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்குகிற, பிள்ளைகளுடைய ஆண்டவரே சரீரங்களை அவர்களுடைய மனதை கெடுக்கிற ஆண்டவரே சோத்திரமையா இப்படிப்பட்ட காரியங்கள் விற்பனை செய்வது தடுக்கப்பட வேண்டுமே. அப்படிப்பட்ட நபர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டுமே. எங்கள் தேவனுடைய கரம் அவங்க மேல வல்லமையாய் வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சோத்திரமையா, ஆண்டவரே சோத்திரமையா, ஆண்டவரே சோத்திரமையா. நீர் மன இறங்குங்கப்பா. எங்கள் பிள்ளைங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். எங்கள் பிள்ளைங்க மேலே உங்கள் அன்பின் கரம் நீட்டப்படுவதாக. ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற பயத்தை கொடுக்கும். ஆண்டவரே பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுகிற இருதயத்தை கொடுங்க. ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படியக்கூடிய இருதயத்தை தாரும். தங்கள் கவனத்தை முழுமையாக கல்வியின் மேலே செலுத்த ஆண்டவரே வேறு எந்த காரியங்களுக்கும் தன்னை விற்று போடாதபடிக்கு அடிமைப்படுத்தி விடாதபடிக்கு காத்து கத்தனிங்க கிருபையாய் ஆண்டவரே நீர் மனம் இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவையானவருடைய ஆண்டவரே சோத்திரம் ஆமேன் பலத்த ஆளுகை ஆண்டவரே எங்கள் பிள்ளைங்க மேலே வெளிப்படட்டுவையா. ஆண்டவரே இன்னைக்கு அநேக சிறு பிள்ளைகள் ஆண்டவரே விற்கப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே அநேக சிறு பிள்ளைகள் ஆண்டவரே சோத்திர தவறான காரியங்களுக்கு பயன்படுத்தப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே சோத்திரம் அந்த பிள்ளைங்க மேலே உங்கள் பாதுகாப்பு இருக்கட்டும். ஆண்டவரே சோத்திர பணத்திற்காக ஆண்டவரே அற்ப சந்தோஷத்திற்காக ஆண்டவரே தங்களுடைய சுய லாபத்திற்காக பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆண்டவரே கெடுக்கிற நபர்கள் மேலே ஆண்டவரே உடைய கரம் நீட்டப்படட்டும் ஐயா. ஆண்டவரே அப்படிப்பட்ட நபர்கள் கையிலிருந்து பிள்ளைகளை நீர் விடுதலையாக்குவீராக. ஆண்டவரே சிறு வயதிலிருந்து உமக்கு பயப்படுகிற பயத்திலே கீழ்ப்படிதலிலே ஞானத்திலே கிருபையிலே மனுஷர் தயவிலே நாளுக்கு நாள் வளர்ந்து பெருக கர்த்தா நீங்கள் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சோத்திரமையா உம்முடையவர்களாக உம்முடைய பரலோக ராஜ்யத்தின் சொந்தக்காரர்களாய் ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் மாற்றுவீராக. உம்முடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே நீங்கள் மகிமைப்படுங்கப்பா. ஆமேன். சோத்திரம். அடுத்ததாக கூட நம்முடைய தேசத்தில் காணப்படுகிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக ஆமே நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமேன். சோத்திரம். வாலிபர்கள் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேன். சோத்திரம். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? அவன் ஆமேன் கர்த்தருடைய வசனத்தினாலே தன்னை காத்து கொள்வதினாலே தானே என்று வேதவசனம் கூறுகிறது. இந்த நாளிலே வாலிப பிள்ளைகள் பரிசுத்தமாய் தங்களை காத்து கொள்ள வேண்டும். சத்துருவினாலே உலக த்தினாலே தங்களை கரைப்படுத்தி கொள்ளாதபடிக்கு ஆமேன். சோத்திரம். ஆமேன். ஆமேன். பிள்ளைகள் பாதுகாக்கப்படும்படியாக இந்த நாளிலே ஆமேன் அம்பாரத்தோடு ஜெபிப்போம். ஆமேன். சோத்திரம். அநேக பிள்ளைகள் இன்றைக்கு தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அநேகம் பேர் இரவும் பகலும் மொபைல் ஃபோன்லேயே இருக்கிறாங்க. ஆமேன். சோத்திரம். எந்த ஒரு காரியத்தை குறித்தும் அவர்கள் கவலைப்படுவதில்லை. தங்களுடைய எதிர்காலங்களை குறித்து கூட அவர்களுக்கு ஒரு கவலை இல்லை. ஆமேன். சோத்திரம். எப்பொழுதும் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணால் போதும். அவங்களுக்கு பிடித்த காரியங்களை மட்டும்தான் அவர்கள் செய்ய வேண்டும். யாராவது அதை தடுத்தால் அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. தற்கொலைக்கு நேராக செல்லுகிற மாலிபர்கள் உண்டு. ஆமேன். பெற்றோர்களை கொலை செய்கிற அளவுக்கு அவர்களுக்கு இன்னைக்கு கோபங்கள் எழும்பிவிட்டது. ஆமேன். சத்துருவானவன் அவர்களை அவ்வளவு ஒரு கொடுமையான ஒரு வலையிலே சிக்க வைத்து கொண்டிருக்கிறான். இந்த நாளிலே கர்த்தர் அப்படிப்பட்ட பிள்ளைகளை ஆமேன் பாதுகாக்கும்படியாக. ஆமேன். சோத்திரம். நம் எல்லாரும் பாரத்தோடு கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா. ஆண்டவரே உமக்கு சோத்திரமையா.
கத்தாவே எங்கள் தேசத்திலே ஆண்டவரே காணப்படுகிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். சோத்திரமையா ஆண்டவரே. வாலிபர்கள் ஆண்டவரே சோத்திரம் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதையா ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் உமக்கு பயந்து ஜீவிக்கட்டுமே, உன்னுடைய வசனத்தை கேட்கட்டுமே, உன்னுடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளட்டுமே ஆண்டவரே. இந்த உலகத்தாலே, சத்ருவினாலே, ஆண்டவரே நண்பர்களினாலே ஆண்டவரே சோத்திரமையா தங்கள் வாழ்க்கையை கரைப்படுத்தி கொள்ளாதபடிக்கு கர்த்தருடைய கரம் ஆண்டவரே அவர்கள் மேலே ஆண்டவரே இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே உங்கள் ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்குறோம்ப்பா, உங்கள் ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்குறோம்ப்பா ஆண்டவரே. சோத்திரமையா ஆண்டவரே சோத்திரம். உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ கர்த்தர் நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. சோத்திரமையா ஆண்டவரே சோத்திரம் 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 ஆண்டவரே. மொபைல் ஃபோனுக்கு அடிமைப்பட்டு ஆண்டவரே அதிலேயே மூழ்கி இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நீங்கள் விடுதலையாக்குங்கப்பா. பெற்றோருக்கு தெரியாது என்று சொல்லி, யாரும் எங்களை பார்க்கவில்லை என்று சொல்லி ஆண்டவரே அப்படிப்பட்ட காரியங்களுக்கு தங்களை அடிமையாக வைத்திருக்கிற ஆண்டவரே பிள்ளைகளை கர்த்தர் நீங்க விடுதலையாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோத்திரமையா ஆண்டவரே சோத்திரம். அதன் மூலமாய் தங்கள் சரீரங்கள் கெடுக்கப்படுகிறது என்பதை ஆண்டவரே, தங்கள் மனமும் கெடுக்கப்படுகிறது என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்கப்பா. உங்க ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா, உங்க ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உங்கள் தேவனுடைய ஆண்டவரே கரம் உமக்கு நேராக நீட்டப்படட்டும் கர்த்தாவே. சோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் தொடுங்க ஆண்டவரே அப்பா. சோத்திரம். எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே பைக்கில் ரேஸ் என்ற பேரை சொல்லிக்கொண்டு வேகமாக ஓட்டி கொண்டு போகிறாங்கப்பா ஆண்டவரே. அதன் மூலமாக எத்தனையோ பிள்ளைகள் ஆக்சிடெண்ட் ஆகி மரித்து போகிறாங்க ஆண்டவரே. அநேகர் மருத்துவமனைகளே வேதனையோடு இருக்கிறார்களே. பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்கப்பா ஆண்டவரே. பெற்றோர்கள் தங்களை கஷ்டப்பட்டு படிக்க வைத்து ஆளாக்கி இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. பணத்தை வீணாய் செலவு பண்ணாதபடிக்கு ஆண்டவரே சோத்திரமையா ஆண்டவரே. வாகனங்களை போகும்போது நிதானத்தோடு ஓட்ட கர்த்தாவே நீங்க கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே சோத்திரமையா. போதை பொருட்களுக்கு அடிமையாகி இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் நீங்க விடுதலையாக்குங்கப்பா. உங்க கரம் அவங்க மேல அமரட்டும் ஆண்டவரே. உங்க கரம் அவர்கள் மேல நீட்டப்படட்டும் கர்த்தாவே. சோத்திரமையா உம்முடைய இரக்கம் பிள்ளைங்க மேல பெருகும்படியாய் ஜெபிக்கிறோம். உமக்கு பயப்படுகிற பயத்திலே ஒவ்வொரு நாளும் வளரட்டுமையா. தங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வதற்கு கர்த்தர் நீங்க இரக்கம் பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே ஆண்டவரே சோத்திரமையா ஆண்டவரே சோத்திரமையா ஆண்டவரே சோத்திரம். இளம் பிரயாயத்திலே ஆண்டவரே அவர்கள் உமக்கு சேவை செய்ய உம்முடையவர்களாய் வாழ கர்த்தர் நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்வீராக. அப்படியே நீங்கள் செய்ய போகிறதற்காய் சோத்திரமையா. ஆமென். சோத்திரமுடைய நாமத்தினாலே நாங்கள் கேட்குறோம் ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய நாமத்திற்காக அவர்கள் வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆமேன் ஆமேன் ஆமேன். அடுத்ததாக கூட உம்முடைய தேசத்திலே அம்மே சோத்திரம் நடைபெறுகிற எல்லா விதமான ஊழியங்களுக்காக ஆமே நம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். இந்த கடைசி நாட்களிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வருகை எப்பொழுது வேண்டுமானாலும் சம்பவிக்கலாம். வேதாகமத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களும் துல்லியமாக தேசத்தில் இன்றைக்கி நடந்து கொண்டு வருவதை நாம் கண்கூடாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமேன் சோத்திரம். இந்த நாளிலே அவருடைய வருகைக்காக நம்முடைய தேசம் ஆயத்தமாக்கப்பட வேண்டும். ஆமேன் சோத்திரம். தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் ஆமேன் சோத்திரம் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். ஒருவரும் அழிந்து போவது தேவனுக்கு சித்தமில்லை. இந்த நாளிலே ஆமேன் சோத்திரம் கர்த்தர் நம்முடைய தேசத்தை ஆமேன் ரட்சிக்க வேண்டும். அதற்கு சபைகளை கர்த்தர் பயன்படுத்த வேண்டும். சபைகளிலே அனுதினமும் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு சபையிலே சேர்க்கப்பட வேண்டும். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையை ஆமேன் நமக்கு தரும்படியாக. ஆமேன் அல்லேலூயா. ஆமேன் சோத்திரம் சோத்திரம். நம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போமா. அல்லேலூயா அல்லேலூயா. கண்களை மூடி எல்லாரும் ஆமேன் சோத்திரம். ஆமேன். உண்மையாகவே ஆண்டவரே என் தேச ஆண்டவரே சோத்திர ரட்சிக்கப்பட வேண்டுமே. ஆண்டவரே அழிந்து போகிற ஜனங்கள் உம்முடைய சபையிலே சேர்க்கப்பட வேண்டுமே. உம்முடைய மந்தையிலே சேர்க்கப்பட வேண்டுமே. நோபாவின் காலத்தில் நடந்தது போல ஆண்டவரே மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் நடக்கும் என்று சொன்னீரே ஆண்டவரே. கர்த்தாவே அப்படிப்பட்ட காரியங்கள் அப்படிப்பட்ட அருவறுப்பான சம்பவங்கள்
தேசத்திலே இன்னைக்கு நாளுக்கு நாள் பெருகி கொண்டிருக்கிறதே. ஜனங்கள் தங்கள் மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. கத்தாவே சோத்திரமையா, நோவா அன்னைக்கு பேலையை ஆயத்தம் பண்ணினது போல இன்னைக்கும் நீங்கள் சபையை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீங்கப்பா. அந்த சத்தத்தை அவர்கள் கேட்டு பேலைக்குள்ளே எப்படியாவது நுழைய கத்த நீங்கள் உதவி செய்யும்படியாக ஜபிக்கிறோம். ஆண்டவரே சோத்திரம், ஆண்டவரே சோத்திரமையா, ஆண்டவரே ஒரு கூட்ட ஜனங்கள் உங்களுடைய சமூகத்தில் ஓடி வரட்டும் ஐயா. சத்தியத்தை கேட்கிற ஜன சமூகத்தில் ஓடி வரட்டும், பாதத்தில் வரட்டுக்கத்தாவே. உடைய முகத்தை நோக்கி பார்க்கட்டும் ஐயா. பாவங்களில் இருந்து, சாபங்களில் இருந்து ஆண்டவரே தங்கள் பொல்லாத வாழ்க்கையில் இருந்து விடுதலை பெற கர்த்தர் நீங்கள் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா சோத்திரமையா, உம்முடைய கரம் ஆண்டவரே ஒவ்வொருவர் மேலும் அமரட்டும், எங்கள் தேசங்களிலே அமரட்டும், ஒவ்வொரு திருச்சபைகள் மேலும் அமரட்டும். ஆண்டவரே அப்பா ஆதி அப்போஸ்தல நாட்களிலே உம்முடைய வல்லமை ஊற்றப்பட்ட போது ஆண்டவரே சோத்திரம் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் ஆலயத்தில் சேர்த்து கொண்டு வந்தீரே கத்தாவே. ஆண்டவரே அதே போல இந்த நாட்களிலே ஆண்டவரே நீங்கள் சபையிலே ஆத்துமாக்களை ஒவ்வொரு நாளும் சேர்க்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. உங்கள் கரம் ஆண்டவரே சோத்திரம் வல்லமை உள்ளது. ஆண்டவரே இந்த ஆண்டிலே கத்தாவே நீர் எங்கள் நடுவிலே இருந்து ஆண்டவரே வல்லமை உள்ளவராய் எங்கள் தேசத்தின் நடுவிலே நீர் வெளிப்படுவீராக. நீர் ரட்சிக்க ஆண்டவரே நீர் வல்லமை உள்ளவர். ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே உமக்கு ஆண்டவரே சோத்திரம், அது லேசான காரியம் ஐயா. ஆண்டவரே உமக்கு அது லேசான காரியம். நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே எங்கள் வாழ்க்கையெல்லாம் மாறுமே கத்தாவே. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் கத்த நீங்கள் அப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவரே நீர் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த தேசத்துக்கு மன இறங்குங்கப்பா. ஆண்டவரே ஊழியங்களில் ஆண்டவரே ஆசீர்வதித்து கொடுங்க. ஊழியங்கள் பெருகட்டுமையா, சபைகள் எல்லாம் நிரம்பப்படட்டும். ஆண்டவரே சோத்திரம் சபைகள் இல்லாத இடங்களிலே ஆண்டவரே சோத்திரம் பல சபைகள் எழும்பட்டும். ஆண்டவரே சோத்திரம் அதை அறிவிக்கிற மனிதர்களை கத்தர் எழும்ப பண்ணுங்க. ஆண்டவரே சோத்திரமையா, தேசமெங்கும் நடைபெறுகிற ஆண்டவரே சோத்திரம் ஒவ்வொரு விதமான ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சிறுவர் மத்தியிலே செய்யப்படுகிற ஊழியங்கள், ஆண்டவரே வாலிபர்கள் மத்தியிலே செய்யப்படுகிற ஊழியங்கள், தொலைக்காட்சியின் வழியாக செய்யப்படுகிற ஊழியங்கள் ஆண்டவரே சோத்திரமையா, வாட்ஸ்அப்புகள் ஆண்டவரே யூடியூப் சேனல்கள் வழியாக செய்யப்படுகிற ஊழியங்கள் ஆண்டவரே சோத்திரமையா, இன்னும் ட்விட்டர் ஃபேஸ்புக் வழியாக செய்யப்படுகிற ஊழியங்கள் ஆண்டவரே சோத்திரமையா, சிறைச்சாலை ஊழியங்கள், கைப்பிரதி ஊழியங்கள் ஆண்டவரே எல்லா வகையான ஊழியங்களை, மிஷினரி ஊழியங்கள், சபை ஊழியங்கள், எல்லா ஊழியங்களை கத்திர ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்கள் தேசத்திலே ஆண்டவரே ஊழியங்கள் பெருகட்டும். அறிவிக்கப்படாத இடங்களிலே, சத்தியங்கள் போகாத இடங்களிலே உடைய சத்தியங்கள் கடந்து செல்லட்டும் ஐயா. அநேகர் உன் மண்டையில் திருப்பப்பட கர்த்தர் நீங்கள் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். அடுத்ததாக கூட இன்னும் நம்முடைய குடும்ப அங்கத்தினர்களில் அநேகர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள். கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை ரட்சிக்க வேண்டும். வேதாகமத்திலே ஐஸ்வர்யவான் என்ற ஒரு மனிதன் வாழ்ந்து வந்தான். அவன் இந்த பூமியில் வாழ்ந்தபோது அவன் சம்பூரணமாய் அவன் வாழ்ந்தான். இந்த நாளில், அந்த நாட்களில் அவன் எதை குறித்தும் கவலைப்படவில்லை. தன்னுடைய வீட்டின் வாசலிலே லாசூர் இருந்தப்போ கூட அவனை குறித்து சிந்தனையற்றவனாய் இருந்தான். அவன் மரித்து அமேன் அவன் பாதாளத்திற்கு போன போது அங்கேயே இருந்து அமேன் ஆண்டவரை நோக்கி அவன் கூப்பிடுகிறான். ஆண்டவரே ஆமேன், எனக்கு 5 சகோதரர்கள் இன்னும் பூமியில் இருக்கிறார்கள். அவர்கள் எப்படியாவது ரட்சிக்கப்பட வேண்டும். இந்த லாசருவை அனுப்புங்க ஆண்டவரே. அவன் போய் சொன்னால் ஆமேன் என் சகோதரர்கள் கேள்வி கேட்பார்கள், அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், அவர்கள் நான் இருக்கிற இந்த கொடிதான இடத்திற்கு வரமாட்டார்கள் என்று சொல்லி அவன் அங்கலாய்க்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே ஆமேன் சோத்திரம், மரணத்திற்கு பின்பு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை மனிதன் இன்னைக்கு அநேக நேரத்தில் மறந்து போகிறான். நம்மளும் அநேக நேரத்தில் பரலோக வாழ்க்கையை குறித்து ஆமேன் மரணத்திற்கு பின்பாக கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அந்த வாழ்க்கையை குறித்து ஒரு சிந்தனை அற்றவர்களாய் நாம் இருக்கிறோம். ஆமேன். இந்த நாளிலே எத்தனை பேர் நம்முடைய குடும்பம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, நம்முடைய கூட பிறந்த சகோதரர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாம் பரலோகத்தில் இருக்கும்போது அவர்கள் நரகத்தில் இருந்தால் நம்முடைய மனது எவ்வளவு வேதனைப்படும் அல்லவா. இந்த நாளிலே
ஆமென் சோத்திரம். நம்முடையவர்கள் ரட்சிக்கப்படும்படியாக ஆமென் சோத்திரம். எல்லாரும் கண்களை மூடி ஆமென் பாரத்தோடு ஜோமனோமா. ஆமென் சோத்திரம். ஆபிரகாம் ஆமென் தன்னுடைய ஜனங்களுக்காக திறப்பிலை நின்றார் ஆண்டவரே. அப்பா சோத்திரமையா ஆண்டவரே. அப்பா சோத்திர ஜனத்தை அழிக்க வேண்டாம், நான் உம்முடைய சமூகத்தில் நான் உட்கார்ந்து நான் பேசுகிறேன் என்று சொல்லி திறப்பிலே நின்றாரே. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்காதபடிக்கு அவர் ஆண்டவருடைய சமூகத்தில் நின்றாரே. ஆமென். ஒவ்வொரு விசையும் அவர்கள் கோபம் படுத்தும் பொழுதெல்லாம் ஆண்டவரே கிருபையாயிரும், ஜனங்கள் மேலே கிருபையாயிரும், ஜனங்களை அழித்து விடாதேயும் என்று சொல்லி அவர்களுக்கு முன்பாக தாழ விழுந்து கிடந்தாரே. இந்த நாளிலே ஆண்டவரே என் குடும்பத்தின் மேலே கிருபையாயிருங்கப்பா, என்னுடைய உறவுகள் மேலே கிருபையாயிருங்க, என்னுடைய சொந்தங்கள் மேலே கிருபையாயிருங்க. அவர்களை நீங்கள் ரட்சிங்க ஆண்டவரே, அவர்களை நீங்கள் ரட்சிங்கப்பா ஆண்டவரே சோத்திரம். அவர்கள் உங்களுடைய அன்புக்கு நேராக கடந்து வரணுமே. அவர்கள் ஆண்டவரே பாதாளத்தில் போய்விடக்கூடாதே ஆண்டவரே சோத்திரமையா. வேதனை நிறைந்த அந்த இடத்துல ஒருவர் சென்று விடக்கூடாது ஆண்டவரே. உங்கள் இரக்கம் வெளிப்படட்டும் ஐயா, உங்கள் இரக்கம் வெளிப்படட்டும் ஐயா. எங்களை கிருபையா நீ ரட்சித்தது போல ஆண்டவரே எங்கள் சொந்தங்களை நீ ரட்சியும் ஆண்டவரே. அப்பா சோத்திரம் ஆண்டவரே. அவர்களுடைய மன கண்களை கர்த்தர் நீங்க திறந்தருளும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விக்கிரகங்களுக்கு பின்பாக ஆண்டவரே நின்று ஆண்டவரே சோத்திரமையா ஆண்டவரே. அது தன்னை காப்பாற்றும் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறார்களே கர்த்தாவே ஆண்டவரே சோத்திரமையா ஆண்டவரே. நீர் ஒருவரே மெய்யான தேவன் என்பதை, நீர் அவர்களுக்காக ஜீவன் கொடுத்திருக்கிறீர் என்பதை, உம்முடைய ரத்தமே அவர்களுடைய பாவங்களை நிவர்த்தி செய்ய முடியும் என்பதை கர்த்தாவே அவர்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் இரக்கம் பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சோத்திரம். ஆண்டவரே ஆபிரகாமை நினைத்து லோத்துவை காப்பாற்றினது போல எங்களுக்காக எங்கள் சொந்தங்களை நீங்கள் ரட்சிங்கப்பா, எங்கள் சொந்தங்களை நீர் காப்பாற்றுங்க. உங்களுடைய அன்பிற்குள்ளாக ஆண்டவரே அவர்களை கடந்து வர கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அபியானவரே உங்கள் ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்குறோம் ஐயா ஆண்டவரே சோத்திரம். ஆண்டவரே சோத்திரம். ஒரு வாய்ப்பு கொடுங்க ஆண்டவரே, ஒரு சந்தர்ப்பம் உங்கள் வாழ்க்கையில் கொடுங்கப்பா ஆண்டவரே சோத்திரம் ஐயா. பாவத்திலே அடிமைப்பட்டு இருக்கிறாங்களே ஆண்டவரே, சாபத்திலே மூழ்கி இருக்கிறாங்களே கர்த்தரந்த ஜனங்களை விடுதலையாக்குவீராக ஆண்டவரே. எங்கள் சொந்தங்களை ரட்சிப்பீராக இந்த புதிய ஆண்டிலே கர்த்தாவே. அவர்கள் உடைய சமூகத்தில் காணப்படணுமே ஆண்டவரே. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்கிற வசனத்தின்படி யோசுவாவை போல நாங்களும் உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே குடும்பமாய் காணப்பட தலைமுறை தலைமுறையாய் உம்மை சேவிக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தரீர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் சோத்திரம் ஐயா. உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எமக்கு சோத்திரம், எமக்கு சோத்திரங்க தாவே ஆண்டவரே. அப்பா சோத்திரம், சோத்திரம், சோத்திரம் ஐயா. நீங்கள் மட்டும்தான் அற செய்ய முடியும், உம்மாலே மட்டும்தான் அது கூடுமே. நீங்கள் மட்டும்தான் அற செய்ய முடியும், உம்மாலே மட்டும்தான் அது கூடுமே. சர்வ வல்லவரே எங்கள் எல்ஷடா, சர்வ வியாபியே எங்கள் ஏலோகி. சர்வ வல்லவரே எங்கள் எல்ஷடா, சர்வ வியாபியே எங்கள் ஏலோகி. கூடும் கூடும் எல்லாம் கூடும், ஆகும் ஆகும் எல்லாம் ஆகும். கூடும் கூடும் எல்லாம் கூடும், ஆகும் ஆகும் எல்லாம் ஆகும். ஆமாண்டவரே இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து அமர்ந்து உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்க கர்த்தர் எங்களுக்கு தந்த கிருபைக்காய் சோத்திரமையா. எங்கள் தேசத்திற்காக திறப்பிலே நிற்கவும், எங்கள் தேசத்தின் ஜனங்களுக்காக மன்றாடவும் கர்த்தர் எங்களுக்கு தந்த கிருபைக்காக சோத்திரம். நாங்கள் ஏறெடுத்த ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் கர்த்தர் நீங்கள் செவி சாய்த்ததற்காய் சோத்திரம். நீங்கள் அதற்கு அப்படியே பதில் தரப்போகிறதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மனதாரமை துதிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறப்பா
ஜெபத்தில் இணைந்த ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிங்க. என்ன நோக்கத்தோடு, என்ன எதிர்பார்ப்போடு இந்த ஜெபத்தில் அவர்கள் அமர்ந்திருந்தார்களோ, அவங்க இருதயத்தின் நோக்கங்களை, அவங்க இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற எங்கள் தேவன் ஆண்டவரே, அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வீராக. உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்கப்பா. தொடர்ந்து நாங்கள் உமக்காக வாழ, உங்களுடைய வருகைக்காக நாங்கள் ஆயத்தப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். எங்களோடு சேர்ந்து ஒரு கூட்ட ஜனத்தை நாங்கள் ஆயத்தப்படுத்த எங்களுக்கு கிருபை தருவீராக. உடைய கரத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்திப்பு கொடுக்கிறோம். நீங்கள் மாத்திர மகிமைப்படுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காலை முதல் அந்தி மாலை வரை கருத்தாய் ஜெபித்திடுவோம். ஆதி முதல் அந்தம் வரை உமையே சொல்லுவேன்.